மறுமுறைக்கு கிடைத்த முக்கிய அறிவித்தல். இன்று முதல் அதிகரிக்கும் கட்டணம். மற்றொரு கப்பல் நாட்டுக்கு வருகை, குறையும் விலை. சூடுபிடிக்கும் கப்பல் விவகாரம், சீன தூதரகம் விடுத்த அவசர வேண்டுகோள். 9ஆம் தேதி போராட்டம் வெடிக்கும், பகிரங்கமாக அறை கூவுதல். இன்று முதல் ஓட்டுநர் உரிமம் வழங்குதல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான மருத்துவ பரிசோதனை கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. இதன்படி இலகுரக வாகனங்களுக்கான புதிய மருத்துவ பரிசோதனை கட்டணம் 1500 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கனரக வாகனங்களுக்கு சிறுநீர் பரிசோதனை தவிர புதிய மருத்துவ பரிசோதனை கட்டணம் 1500 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. உபகரணங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கை அதிகாரிகளை சந்திப்பதற்கான அவசர வேண்டுகோளை சீன தூதரகம் விடுத்துள்ளது. சீன கப்பலின் வருகையை பின்படுமாறு இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் குறித்த வேண்டுகோளை சீன தூதரகம் முன்வைத்துள்ளது. அம்பாந்தோட்டி துறைமுகத்திற்கு ஜுவான் வாங் 5 என்ற கப்பல் செல்வது குறித்து இந்திய கரிசனை வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து கப்பலின் பயணத்தை பின்போடுமாறு சீனாவிடம் இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்நிலையில் இலங்கையின் முக்கிய அதிகாரிகளை சந்திப்பதற்கான அனுமதியை சீனா தூதரகம் இன்று கோரியுள்ளது. கப்பல் பயணத்தை தாமதிக்குமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு விடுத்த வேண்டுகோள் கிடைத்ததும் இலங்கை அதிகாரிகளை சந்திப்பதற்கான அனுமதியை தூதரகம் கோரியுள்ளது என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹம்பாந்தோட்டைக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ள சீனாவின் விண்வெளி கண்காணிப்பு கப்பலின் பயணம் தொடர்பில் இந்தியா கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. தமது பாதுகாப்பு அச்சுறுத்தல் என கூறி இந்தியா குறித்த சீன கப்பல் பயணத்துக்கான உண்மை காரணத்தை கோரியதை அடுத்து கப்பலின் பயணத்தை பின்போடுமாறு இலங்கை கோரியுள்ளதாக நேற்று முன்தினம் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எவ்வாறாயினும் சீனாவிடமிருந்து கோரிக்கைகளை எதுவும் முன்வைக்கப்படவில்லை எனவும் சீனாவின் அழுத்தத்துக்கு சரணடைந்துள்ள இலங்கையின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சீனாவின் உளவு கப்பலின் பயணத்துக்கான அனுமதியை வழங்கியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 9ஆம் தேதி அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் இணைந்து ரணில் ராஜபக்சவுக்கு எதிராக மக்கள் கட்டளை பிறப்பிக்கப்படவுள்ளதாக தொழிற்சங்க கூட்டமைப்பின் பிரதிநிதியும் ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினருமான வசந்த் சமரசிங்கே தெரிவித்துள்ளார். விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில் ரணில் ராஜபக்சவே கலப்பு அரசாங்கத்தை அமைப்பதாலும் அது நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அல்ல. ரணில் விக்ரமசிங்கே அதிபர் நாட்காலியில் அமர்வதற்கு முன்னர் போராட்டம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். நாட்காலியில் அமர்ந்த பின்னர் போராட்டம் சட்டவிரோதமானது, பாசிசவாதம் கொண்டது என்றும் கூறுவது தவறானது என தெரிவித்தார். மேலும் 3800 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பல் ஒன்று இன்று நாட்டிற்கு வரவுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். பரிசோதித்ததை தொடர்ந்து நாளை காலை கையிருப்புகளை இறக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் கடந்த 22 நாட்களில் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் 2.7 மில்லியன் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு வெளியிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை எரிவாயு விலை இன்று முதல் குறைக்கப்படும் எனவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி இன்று 12.5 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டர் விலை 200 ரூபாவுக்கு மேல் குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் நிதியமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிவாயு விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிவாயு விலை இன்று குறைவடையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். QR முறைமைக்கு கிடைத்த முக்கிய அறிவித்தல். இன்று முதல் அதிகரிக்கும் கட்டணம். மற்றொரு கப்பல் நாட்டுக்கு வருகை, குறையும் விலை. சூடுபிடிக்கும் கப்பல் விவகாரம், சீன தூதரகம் விடுத்த அவசர வேண்டுகோள். 9ஆம் தேதி போராட்டம் வெடிக்கும், பகிரங்கமாக அறை கூவுதல். We'll be right back.